is my body. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவர் இயேசு சிலுவையில் சொன்னதான இரண்டு வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் மூன்றாவது வார்த்தையை சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தர் அதற்கு நமக்கு கிருபை தருவாராக. இயேசு சிலுவையில் சொன்னதான மூன்றாவது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 19:26-27 ஆகிய வசனங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அறிய நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு சொன்னதான அந்த மரண வாக்கு மூலம் என்று சொல்லப்பட்ட கடைசி நிமிட 7 வார்த்தைகளை அநேக சத்தியங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த மூன்றாவது வார்த்தை ஒரு தாயினுடைய மனவேதனையை அறிந்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு அநேக பெற்றோருடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை பெற்றெடுத்து பிள்ளைகள் மூலமாய் ஆறுதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற எத்தனையோ பெற்றோர்களை நாம் காண முடிகிறது. ஆண்டவர் பெற்றோர்களுக்கும் அவ்வளோ பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக சிலுவையிலே அவர் தொங்கின போது கூட தனக்கு கொடுக்கப்பட்டதான கடமையை முடிப்பதிலே அவர் உண்மையுள்ள ஒரு தேவனாய் காணப்பட்டார். காரணம் என்ன அப்படின்னா, இயேசு பரிசுத்த ஆவியினுடைய அனுக்கிரகத்தினாலே மரியாள் கர்ப்பவதி ஆனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தை அவருடைய தாயாராகிய மரியாள் பெற்றுக்கொண்டார்கள். அவர் ஆவியின் பலத்தினாலே அவள் பெற்றெடுத்தாலும் இயேசுவுக்கு தாயாய் அவள் வாழ்ந்ததை பார்க்கிறோம். ஆனபடினாலே தான் ஒரு தாயினுடைய வேதனையை அவர் தன்னுடைய சரீரம் முழுவதும் வேதனை அனுபவித்த போதும் கூட அவர் தெளிவாய் அறிந்திருந்தார். தன்னுடைய மரணம் தன்னை ஈன்றெடுத்த பெற்றெடுத்த தாய்க்கு எவ்வளவு வேதனை அளிக்கும் என்பதை அவர் நன்றாய் அறிந்தவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பாக பெற்றோராகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஒருவேளை உங்களை பிள்ளைகள் அவமதித்திருக்கலாம், பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கலாம், பிள்ளைகளுடைய வார்த்தையினாலே நீங்கள் காயப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய காயங்களை ஆற்றும்படியாய், உங்களுடைய வேதனைக்கு மருந்தாய் சிலுவையின் நாயனாக இயேசு இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அதே சமயம் அருமையான பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு காண்பித்த மாதிரி, நான் சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக நான் மனிதனாய் இந்த பூமியில் வாழ்ந்தபடியினாலே என்னை பெற்றெடுத்த தாய்க்கு நான் செய்ய வேண்டிய கடைசி கடமையை செய்து முடித்தேன் என்பதை அவரை நமக்கு சுட்டி காண்பிக்க அவர் மறந்துவிடவில்லை. வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இயேசு தேவகுமாரனாக இருந்தாலும் மனிதனாய் அவதரித்தபடினாலே தன்னுடைய மனிதனுடைய கடமை அவர் கடைசி சமயத்தில் அவர் செய்து முடித்தார். ஸ்திரீயை நோக்கி சொன்ன, அதோ உன் மகன். ஒருவேளை என்னுடைய பிரிவு உங்களுக்கு வேதனையை கொடுத்தாலும், உங்களுடைய உங்களை பாதுகாக்கும்படியாய், உங்களை பராமரிக்கும்படியாய், உங்களுடைய வேதனையிலிருந்து உங்களை விலக்கி காத்து கொள்ளும்படியாய், அப்போஸ்தலனாகிய யோவானை உங்களுக்கு, என்னுடைய அன்பின் சீசனாகிய யோவானை உங்களுக்கு மகனாக தருகிறேன் இந்த ஆண்டவர் அங்கு திருவுளம் பற்றுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான பெற்றோர்களே, வேத வசனங்கள் அதை நமக்கு சுட்டி காண்பிக்க ஒருபோதும் மறந்துவிடவில்லை. இயேசு தான் வாழ்ந்த நாட்களிலே அதை செய்தும் காண்பித்தார். லூக்கா 7 அதிகாரத்தில் நாயினூர் என்கிறதான
ஒரு ஊர் வழியாக இயேசு கடந்து வந்து கொண்டிருந்தார். அந்த 7 அதிகாரத்தில் 11 வசனத்திலிருந்து நான் வாசிக்கும்போது, மறுநாளே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தான். ஊரார் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாயனூருடைய விதவையினுடைய சூழ்நிலை பாருங்க. கணவனை இழந்தவள், ஒரே ஒரு மகன், அவன் வாலிபன், மறித்து போனான். வெகு திரளான ஜனங்கள் அந்த விதவியோடு கூட வந்ததை வேத வசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. ஆனால் எல்லாரும் வேதனைப்பட்டார்களே தவிர அந்த வேதனையை தீர்க்க யாராலும் முடியாத ஒரு சூழ்நிலைகளை அங்கு பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அன்பான தாயே தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய பிரிவு, பிள்ளைகளுடைய வேதனை நிறைந்த காரியங்கள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்கள் அருகில் வருகிறார். உங்களுடைய வேதனையை மாற்றும்படியாய், உடைய கண்ணீரை துடைக்கும்படியாய் அந்த கல்வாரி நாயகனாக இயேசு, அந்த சிலுவை நாயகனாக இயேசு இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அருமையான தாயை தகப்பனே, அங்கே இயேசுவை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்தார். பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்பு கொடுத்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரால் தீர்க்க முடியாத வேதனையை இயேசு தீர்த்தார். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாய் உடைய இருதய வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுவார். அவள் மறித்து போன அனுபவத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை உயிர்ப்பிப்பார். உங்களை உங்களுடைய பிள்ளைகள் ஆறுதல் படுத்தும்படியாய், பெற்றோராகி உங்களை கவனிக்கும்படியான ஒரு நல்ல குணங்களை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் தாமே ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட எண்ணத்தை அருளி செய்வாராக, அப்படிப்பட்ட குணத்தினாலே நிரப்புவாராக. உங்களை கைவிட்டதான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தேடி வந்து உங்களை அரவணைத்து உங்களை பாதுகாக்க முடியாத நல்ல எண்ணங்களை சிலுவையில் நமக்காய், கல்வாரி சிலுவையிலே நமக்காய் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் தாமே நிச்சயமாய் செய்து உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். மரியாளுடைய இருதய வேதனை அறிந்தவர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தது போல ஆண்டவரை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.